அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. பிரதி பிரஸ்தான பத்ததியில பாதுகா சகஸ்ரத்துல எட்டாவது ஸ்லோகத்துல, ஹே பாதுகா தேவியே, நீ பட்டத்து யானையான சத்ருஜன் மேலே ஏறி உக்காண்டு அயோத்திக்கு திரும்பினாய். அப்படி அயோத்திக்கு திரும்பும்போது பாதுகளே அழைக்கப்பட்டிருக்கிற பல்வேறு வண்ணங்களையுடைய நவரத்தனங்கள் எல்லாம் சூரியனை ஒளியை பிரதிபலிக்கும் போது அப்படியே மயில் தோகையால விசுறது போல இருந்தது அப்படின்னு ஒரு அதி அற்புதமான திருஷ்டாந்தத்தை சொன்னார். அதுக்கு மேல இந்த ஒன்பதாவது ஸ்லோகம், மோத்னா முகுந்த பத ரக்ஷிணி பிப்ரதஸ்துவாம் ஆவிர்மதஸ்ய ரகுவீரமதா வளஸ்ய ஆமோதி பிர்சபதிதான ஜல பிரவாகை லேபே சிராத் வசுமதி ருச்சிரம் பிலேபம். ஹே பாதுகையே, முகுந்த பகவானுடையதான பதரக்ஷிணி, திருவடிகளை சதா சர்வகாலமும் காப்பாற்றுகின்றதான ஹே பாதுகைகளே, உன்னை துவாம் உன்னை மூர்த்னா சிரசினாலே பிப்ரதா வகிக்கின்றதான ஆவிர் மதஸ்ய, அதனாலே உண்டானதான மத்த ஜலத்தை பெருக்குவதான ரகுவீர ஸ்ரீராமபிரானுடைய மதாவளயஸ்ய, அந்த சத்ருஜயங்கிற அந்த யானையினுடைய ஆமோதிபிஹி, மிகவும் வாசனை பொருந்தியதான தான ஜலஹ, அந்த மத ஜலத்தை பெருக்கு, பிரவாகைஹி அப்படியே பெருகி கண்ணிலிருந்து ஓடல், சபதி உடனே வசுமதி இந்த பூமாதேவியானவள் சிராத்து வெகுகாலம் இருப்பதும் ருச்சிரம் மிக அழகானதுமான விலேபம் ஒரு சந்தனம் பூசியதை போன்ற சந்தன பூச்சை போன்ற நிலையை லேபே அடைந்தாள். அதாவது ஹே பாதுகையே, நீ யானையின் மேல் ஏறி அந்த அயோத்திக்கு புறப்படுகின்ற சமயத்திலே அதிக சுகந்தமான மத ஜலங்களை எல்லாம் அந்த யானை பெறுகிறது, அது பூமியிலேயும் விழறது அந்த பிரவாகம், அந்த பூமிக்கு அது அதிக காலம் வாசனை தரக்கூடியதான ஒரு அழகான சந்தன பூச்சை போலே இருக்கு அப்படிங்கிறது இங்கே சுவாமி தேசிகனாலே சாதிக்கப்படுற விஷயம். இதனுடைய உட்கருத்து என்ன, சுவாபதேசம் என்னன்னா, நல்ல ஆச்சாரியர்களாலே இந்த பிருத்திவியாகிற பூமிக்கு எல்லையில்லாததான ஒரு மகத்துவம், ஒரு யசஸ்ஸு, ஒரு பெருமை, ஒரு மகிமை உண்டாகிறது அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம். ஹே பாதுகையே, உன்னை பட்டத்து யானை மேல ஏற்றி வைத்து கொண்டு பரதன் அயோத்திக்கு புறப்பட்டான்.
யானைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன், இப்போ ராமனை காட்டிலும் உசந்ததான அந்த ராம பாதி, இப்ப ராமன் அரசனா இருந்தா ராமன் அந்த பட்டத்தியான தாங்கியிருக்கும். இப்போ ராமனுக்கு பிரதிநிதியா ராமனை காட்டிலும் உயர்ந்ததான பாதுகைகள் அந்த சத்ருஜிங்கிறதான யானை மேல ஏழ பண்ணியிருக்கா. அப்போ அது ரொம்ப சந்தோஷப்பட்டுதான், ராமன் தன் மீது ஏறி வருவதை காட்டிலும் இந்த பாதுகை ஏறி வருவது அதற்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுத்தது. அந்த சந்தோஷத்தினாலே அதனுடைய இரண்டு கண்களிலிருந்தும் அந்த மத்த ஜலம் பெருகுகிறது. அப்படி பெருகின அந்த ஜலமானது பூமியிலே விழுந்தது. அந்த மகநீர் பெருகி பூமியிலே விழும்போது பூமாதேவிக்கு ஒரு அதீதமான வாசனை வந்துதான். அது இந்த சந்தனத்தை குழைச்சி பூசினா பெருமாளுக்கெல்லாம் சந்தன காப்பு பண்றாப்ப, அந்த மாதிரி பூமிக்கே சந்தன காப்பு பண்ண மாதிரி இருந்துதான். அதனாலே பூமாதேவி மிகவும் மகிழ்ந்தாள். ராமன் காட்டுக்கு புறப்பட்டு வந்தபோது இந்த நாட்டில் உள்ள ஜனங்கள் எல்லாம் பரிதவித்தார்கள். நதிகள் வறண்டு போயின, செடி கொடிகள்லாம் காஞ்சி போச்சு. ஆனா இந்த சத்ருஜயனும் மிக மெலிந்து வருத்தமுடையவனாக ஆனான். அந்த யானை ஏன்னா அந்த அரசர்களை, அந்த யார் அரசு கட்டில் அரசோச்சுகிறானோ அவனைத்தானே அந்த சத்ருஜயன்கிறத யானை சுமக்கும். இப்ப சுமக்கிறதுக்கு ஆள் இல்லாததுனால அதுவும் விசனத்துல மூழ்கி இருந்தது. இப்போ அது பாதுகாது மேல ஏறிட்டு புறப்பட்ட உடனே அதுக்கு சந்தோஷம், அந்த ஆனந்த பாஷ்யத்தை அப்படியே பொழியிறது. அதான் மத்த ஜலமா கண்கள் இருந்து பெருகிறது. அப்படி பெருகினதான அந்த ஜலம் பூமியில விழுந்து அந்த பூமிக்கு அது ஒரு சந்தன குழம்பை பூசிய மாதிரியான ஒரு நல்ல வாசனையே கிடைக்கிறது. அதனாலே பூமியும் மகிழ்கிறது. இப்போ ராமனை காட்டிலும் உயர்ந்ததான பாதுகை ராஜ்யமால வந்ததுனாலே நாட்டு மக்களுக்கும் சந்தோஷம். வறண்டிருந்ததான நதிகள் பிரவாகத்தோடு செல்ல ஆரம்பித்தன. அந்த காய்ந்து போயிருந்ததான மரம் செடி கொடிகள் எல்லாம் நல்ல பூவும் காயுமா அப்படியே ரொம்ப அழகா பச்சு பச்சு பச்சுன்னு வளர தொடங்கிட்டு நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதனால இந்த யானை மேல பாதுக ஏறிண்டு அயோத்திய திரும்பறதுனால எல்லாருக்கும் மகிழ்ச்சியே அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினாலே தலைக்கட்டுறார். கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.